ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். ஸ்பீனிக்ஸ் பெண்கள். ஆசிரியர் கார்த்திகா சுந்தர்ராஜ். குரல் ஆ திவ்யா, த அருணா பிரியதர்ஷினி, முனைவர் சி சங்கீதா, ஜி ரத்னமாலா மற்றும் அழ அபிதாரணி. இம்மின்னூல் வெளியிட உதவிய ஃப்ரீ தமிழி புக்ஸ் .com தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் படிக்கலாம், பகிரலாம், ஆனால் விற்பதற்கும் உள்ளடக்கத்தை மாற்றுவதற்கும் உரிமை கிடையாது. பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். ஒலி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம், பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். என்னுரை வணக்கம். என் நீண்ட நாள் எண்ணங்களை இந்நூலின் வாயிலாக வெளிக்கொணர்ந்துள்ளேன். நான் எழுதியதிலேயே என்னை மிகவும் கவர்ந்த படைப்பு இது. பெண்ணியத்தில் எனக்கான ஒரு சிறு பங்களிப்பினை நிகழ்த்திவிட்டதாக கருதி கொள்கிறேன். இது மிகையில்லை, எனினும் ஒரு சிறு மாற்றத்திற்கான பாதையாக இதனை எண்ணிக்கொள்கிறேன். இப்படிக்கு பிரியமுடன் உங்கள் கார்த்திகா சுந்தர்ராஜ். நூலுரை பெண்கள் இயற்கையிலேயே சாதனையாளர்கள்தான். பெண்ணாக பிறந்தாலே சாதனைதான் என கூறினான் பாரதி. ஒரு பெண் பிரசவத்தின் போது மரணத்தோடு போராடி தன் குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்நாளில் பல்வேறு இன்னல்களை தாண்டி சமூகத்தில் தனக்கான மாற்றத்தினை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறாள். குடும்ப அளவிலும் சரி, சமூகத்தின் பார்வையிலும் சரி, இன்றளவிலும் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே உள்ளனர். தனிப்பட்ட துரோகம், ஆணாதிக்கம் போன்ற சமூக விரோத செயல்களால் இன்றளவும் பெண்கள் சிதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். அவன் கூப்பிட்டா நீ ஏண்டி போன என்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாதாடும் இந்த சமூகம், அவன் ஆம்பல அப்படித்தான் இருப்பான் என்று கூறுவதில் வியப்பில்லை. தந்தையாக, சகோதரனாக, காதலனாக, கணவனாக ஒவ்வொரு ஆணும் ஏதோ ஒரு விதத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றனர். ஆயிரம் தடைகள் இருப்பினும் அத்தனையும் கலந்தெறிந்து தனக்கான பாதையை அடித்தளமிட்டு வரலாற்றை தன்வசமாக்கிய பெண்களும் இங்கு ஏராளம். அத்தகைய சில பெண் சாதனையாளர்களை பற்றியதே இப்படைப்பு. இவர்கள் அனைவருமே தன் அனைத்து நிராகரிப்புகளையும் கடந்து தன்னம்பிக்கையுடன் போராடி வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள். முயற்சியை முகாந்திரமாக கொண்டு தன் லட்சியத்தை நோக்கி உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் இப்படைப்பு ஒரு ஊக்க மருந்தாகும். கார்த்திகா சுந்தர்ராஜ். தேவி 1981 பிப்ரவரி 14 உத்தரப்பிரதேசத்தின் மேவா என்னும் கிராமம். 22 நபர்கள் ஒரு 18 வயது பெண்ணின் முன்பாக வரிசையாக நிற்க வைக்கப்படுகின்றனர். அவள் தலை அசைத்தவுடன் ஒவ்வொருவராக சுட்டு கொல்லப்படுகின்றனர். சாதியின் பெயரால் தன்னை சீரழித்த அனைவரையும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கி சமூகத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் துணிச்சலை தேடித் தருகிறார் அந்த பெண். பூலான் தேவி, பாண்டிட் குயின். இப்பெயரை கேட்டால் முதலில் நினைவுக்கு வருவது உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் இன கொள்ளை கூட்டம்தான். ஆண் ஆதிக்கம், சாதிய கொடுமை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட சமூக கொடுமைகளை களைந்தெடுத்த பெண் புலி. பெண்ணாய் தனக்கு இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகளையும் தாண்டி நான் தோற்க மாட்டேன் என்ற கர்ஜிப்புடன் தனக்கு தேவையான நீதியை தானே தேடிக்கொண்டவர். 1963 இந்தியாவின் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்தில் கோர்கா பூர்வா என்னும் கிராமத்தில் 4 பெண்கள் மற்றும் 1 ஆண் பிள்ளையை கொண்ட குடும்பத்தில் தேவித் மற்றும் மூலா தம்பதியினருக்கு 2வது பெண்ணாக பிறந்தார். பெண் கல்வி மறுப்பு, குழந்தை திருமணம், சாதிய கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் அனைத்து கொடுமைகளையும் சிறுவயதிலே அனுபவித்தவர். சாதிய வன்மம், பணபலம் போன்றவற்றால் சமூகத்தால் தனக்கு மறுக்கப்பட்ட நீதியை தன் அதிகாரத்தால் தானாய் மீட்டெடுத்தவர். 1984 பிப்ரவரி 12 தானாகவே அரசாங்கத்திடம் சரணடைந்தார். 1994 வரை டில்லியில் உள்ள தீகார் சிறையில் அடைக்கப்பட்டார்.
1991 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தபடியே போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1993 மற்றும் 1996 நடந்த பாராளுமன்ற தேர்தல்களில் வென்று இருமுறை எம்பியாக பதவி வகித்தார். நாடாளுமன்றத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்கு குரல் கொடுத்தார். இத்தகைய துணிவு மிக்கவர். 2001 ஜூலை 25 உடன் இருந்தவர்களின் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார். இன்றளவும் பெண்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முன் உதாரணமாக விளங்குகிறார். மலாலா யூசுப்சாய். 2012 அக்டோபர் 9 ஸ்வாத் பள்ளத்தாக்கு, பாகிஸ்தான். பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றாள் அந்த மாணவி. திடீரென ஒரு ஜீப் அவள் வந்த வாகனத்தை வழிமறிக்கிறது. அதிலிருந்து இறங்கிய சில துப்பாக்கி ஏந்திய தாலிபானிய தீவிரவாதிகளால் தலை மற்றும் முகத்தில் கண்மூடித்தனமாக சுடப்படுகிறாள் அவள். இருப்பினும் இந்த உயிர் அவ்வளவு எளிதில் சென்றுவிடாது என மரணத்தை வென்று அமைதிக்கான நோபல் பரிசினை தன் வசமாக்கிக் கொண்டாள். மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லைப்புற மாநிலத்தில் மிங்கோரா என் சிற்றூரில் 1997 ஜூலை 12 பிறந்தார். தாலிபானின் பல்வேறு தடைகளையும் மீறி பள்ளி சென்று வந்த மலாலா தன் பகுதியில் பெண் கல்வி எதிர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். 2009 வரை பிபிசியின் உருதுமொழி வலைத்தளத்தில் தாலிபான்களால் தங்கள் வசிக்கும் பகுதியில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி தொடர்ந்து எழுதி வந்தார். தொலைக்காட்சி நேரலை ஒன்றில் இவர் ஆற்றிய உரையின் மூலமாக பரவலாக அறியப்பட்டார். இவரது செயல்கள் அனைத்தும் இவரின் மீதான தாலிபானின் சினத்தை அதிகரிக்க செய்தன. 2012 நடந்த துப்பாக்கி சூட்டில் உயிருக்கு போராடிய நிலையில் கிரேட் பிரிட்டனில் சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது நாடு முழுவதும் உள்ள பெண்கள் அனைவரும் மலாலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கினர். இருப்பினும் பாகிஸ்தானில் வசிக்கும் ஆண்கள் மலாலா இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக கருத்துக்களை பரப்புவதாகவே எண்ணினர். உயிர் பிழைத்து வந்த மலாலா பெண் உரிமைகள் பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். தன் தந்தையுடன் சேர்ந்து பெண் கல்விக்கான அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அதன் மூலமாக பெண் கல்விக்கு உதவி வருகிறார். மலாலாவின் இத்தகைய எழுச்சிமிகு செயல்களுக்காக 2014 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் என்னும் பெருமையும் இவருடையதே. இளவரசி டயானா. 1997 ஆகஸ்ட் 31 போண்டி அல்மா சுரங்கப்பாதை, பேரிஸ், பிரான்ஸ். மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்தது அந்த பென்ஸ்கார் வேகத்தை தாக்குப்பிடிக்க இயலாததால் சுரங்கப்பாதையின் 13வது தூணில் மோதி நிலைகுலைந்து நின்றது. உள்ளே இறந்த நிலையில் ஓட்டுநரை தவிர ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தனர். டயானா. இன்றளவும் இப்பெயரை கேட்டால் நம் நினைவுக்கு வருவது வேல்ஸ் இளவரசி டயானாதான். 1961 ஜூலை 1 இங்கிலாந்தில் உள்ள நோர்போக் என்னும் இடத்தில் பிறந்தார் டயானா. டயானாவின் குழந்தை பருவம் மிகவும் மோசமானதாக இருந்தது. டயானாவின் 8 வயதில் அவள் பெற்றோர் விவாகரத்து செய்து பிரிந்தனர். விவாகரத்திற்கு பின் டயானா தன் தாயுடன் தங்கியிருந்தார். அக்காலங்களில் டயானா அன்பிற்காக மிகவும் ஏங்குபவராக இருந்தார். தனது 17வது வயதில் அலெக்சாண்ட்ரா என்னும் பெண்ணிற்கு செவிலித்தாயாக இருந்தார். 1981 ஜூலை 24 டயானா வேல்ஸ் இளவரசர் சார்லஸை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவரது திருமண வாழ்வும் பல்வேறு சோகங்கள் நிறைந்ததாகவே இருந்தது. இத்தம்பதியினருக்கு வில்லியம், ஹென்றி என்னும் இரு குழந்தைகள் பிறந்தனர். பல்வேறு காரணங்களால் 1996 டயானா சார்லஸ் இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டது. தன் வாழ்வில் பல்வேறு துயரங்களை கடந்து வந்த டயானா மனமுறிவிற்கு பின் மக்களுக்கு சேவை செய்வதையே தனது பிரதான இலக்காக கொண்டிருந்தார்.
எளிமையின் மறு உருவமாய் விளங்கிய டயானாவை மக்கள் அனைவரும் தன் குடும்பத்தில் ஒருவராகவே எண்ணினர். இங்கிலாந்தின் வேறு எந்த ராணிக்கும் இல்லாத அங்கீகாரம் டயானாவிற்கு மக்களால் வழங்கப்பட்டது. விவாகரத்திற்கு பின் பல்வேறு மக்கள் நல பணிகளில் ஈடுபட்ட டயானா தோல் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடன் தன் நேரத்தை செலவிட்டு அவர்களை கவனித்துக் கொண்டார். பத்திரிகை நேர்காணலில் நிருபர் ஒருவரின் கேள்விக்கு, ஆம், நான் என்றும் ராணியாகத்தான் இருக்க விரும்புகிறேன், இங்கிலாந்து ராணியாக அல்ல, மக்கள் மனதில் என்றும் ராணியாக இருக்க விரும்புகிறேன் என புன்னகையுடன் பதிலளித்தார் டயானா. இன்றளவும் இவரது மரணத்தில் பல்வேறு மர்மங்கள் நீடித்தாலும் உலக அளவில் தனக்கான வரலாற்றை சிறந்த முறையில் பதிவு செய்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார். த லேடி டயானா, பிரான்சஸ் ஸ்பென்சர், பிரின்சஸ் டயானா. முனிபா மசாரி. 2007 ரஹிமியர் கான், பாகிஸ்தான். ஒரு இரவு நேரம் 20 வயதான அந்த பெண் தன் கணவனுடன் காரில் தன் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக கார் ஓட்டி கொண்டிருந்த அவளது கணவன் தூக்கத்தில் கண்ணயர கார் நிலை தடுமாறி ஓர் கால்வாயில் விழுந்தது. நிலைமை அறிந்த அவளின் கணவர் உடனடியாக வாகனத்திலிருந்து வெளியே குதித்து தப்பித்து விடுகிறார். ஆனால் அவளால் ஏதும் செய்ய இயலாமல் காரினுள் சிக்கி கொண்டாள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவளை அங்கேயே விட்டுவிட்டு அவளது கணவன் அங்கிருந்து சென்று விட்டார். நீண்ட நேரம் உதவிக்கு யாருமில்லாமல் அப்பெண் காருக்குள் சிக்கி கிடந்தார். ஒரு மணி நேரத்திற்கு பின்பு அந்த வழியே வந்தவர்கள் சிலர் அப்பெண்ணை மீட்டெடுத்து ஆம்புலன்ஸ் கிடைக்காததால் ஜீப்பிலேயே அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சைக்கு போதுமான வசதி இல்லாததால் அங்கிருந்து வேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்ற பின்பு உயிருக்கு போராடும் நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் இன்னும் சில நேரத்தில் இறந்து விடுவார் என்று கூறிவிட்டனர். மூன்றாவதாக கராச்சியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அவர். அங்கு அவருக்கு சிகிச்சை தொடர்கிறது. தீவிர சிகிச்சைக்கு பின் ஒரு வழியாக அவள் காப்பாற்றப்படுகிறாள். நீண்ட நேரத்திற்கு பின் கண் விழித்த அவரிடம் மருத்துவர் கூறியது, உங்களுடைய இரு கால்களிலும் தீவிர எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் உங்களால் இனி எப்பொழுதும் எழுந்து நிற்க முடியாது என்று கூறுகிறார். இதனை கேட்ட அப்பெண் மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாகிறார். மறுநாள் மீண்டும் அந்த மருத்துவர் அவளை சந்திக்கிறார். விபத்தில் உங்களது முதுகெலும்பு சேதமடைந்துள்ளதால் அதனை கட்டாயம் அகற்ற வேண்டும், ஆகவே உங்களால் இனி குழந்தை பெற்றுக்கொள்ள இயலாது என தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டபின் அவள் மிகவும் துயரமடைகிறாள். மறுநாள் அவளது கணவன் அவளை காண வருகிறான். அவனை கண்டதும் சிறிது ஆறுதல் அடைகிறாள் அவள். ஆனால் அவனோ, இனி எனக்கு உன்னுடன் வாழ விருப்பமில்லை என விவாகரத்து பத்திரத்தை அவள் கையில் திணிக்கிறான். அவள் தன் வாழ்வையே முழுவதுமாக வெறுத்து ஒரு கணம் இனி நான் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் என்ற கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறாள். அப்பொழுது அருகிலிருந்த அவள் தாய் அவளிடம் கூறியது, நீ உன்னுடைய வாழ்வில் இவ்வளவு துயர்களை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இதை நீ இவ்வுலகத்திற்கு உன்னை நிரூபிப்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினைத்துக்கொள் என்றார். அன்று அவள் தாய் கூறிய வரிகள்தான் பிற்காலத்தில் அவள் வாழ்க்கையே மாற்றி அமைத்தன. அன்னை தெரசா. 1997 செப்டம்பர் 5, கல்கத்தா, மேற்கு வங்காளம். அந்த கருணை இல்லத்தில் ஒரு நாற்காலியில் அமர்த்தி வைக்கப்பட்டுள்ளார் அந்த அன்பின் தேவதை. கண்களில் கண்ணீரும் கைகளில் பூங்கொத்துமாய் அவருக்கு அஞ்சலி செலுத்த ஒட்டுமொத்த கல்கத்தாவே கூடி நிற்கிறது அந்த இல்லத்தின் வாயிலில். இவை எவற்றையும் கண்டுகொள்ளாது நிரந்தர நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறார் அந்த கருணையின் ஒளி. 1910 ஆகஸ்ட் 26 அல்போனியாவில் பிறந்த அன்னை தெரசாவின் இயற்பெயர் ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜியு என்பதாகும். தனது 8ஆம் வயதில் தந்தையை இழந்த அன்னை தெரசா அதன் பின் தன் தாயால் வளர்க்கப்பட்டார். சிறந்த நினைவாற்றல், அதீத நகைச்சுவை உணர்வு போன்றவற்றால் இளமையிலேயே அனைவரையும் கவரும் திறன் பெற்றார்.
தன் இளம் வயதில் கிறிஸ்துவ மறை பணியாளர்களின் சேவையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு சமூக சேவைகளிலும் ஈடுபட ஆரம்பித்தார். சிறு வயதில் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வந்த அன்னை தெரசா தனது 18வது வயதில் குடும்பத்தாரின் சம்மதத்துடன் முழு நேர சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். குடும்பத்தை விட்டு விடுபட்டு துறவரம் பூண்டு உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சேவை புரிய தொடங்கினார் அன்னை தெரசா. 1929 ஆண்டு இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தார். பிரான்ஸ் நாட்டின் சகோதரி தெரசா மார்டின் ஏழைகளுக்கு சேவை புரிவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். இருப்பினும் தனது 24வது வயதில் உயிரிழந்தார். அவரது நினைவாக தன் பெயரினை தெரசா என மாற்றிக்கொண்டார் அன்னை தெரசா. கல்கத்தா வந்த அவர் இந்தியாவின் வறுமையையும் கல்வியின்மையையும் கண்டு மிகவும் வருந்தினார். பின் டார்ஜிலிங்கில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக திகழ்ந்தார். பின் பள்ளி முதல்வரானார். 17 ஆண்டுகளில் கல்வி தொண்டில் சிறந்த அனுபவங்களை பெற்றார். பின் மீண்டும் கொல்கத்தா சென்ற அவர் நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் தொண்டாற்றினார். 1948 செவிலியர் பயிற்சியை முடித்து கொண்டார். 1950 பிறர் அன்பின் பணிமனை என்னும் அமைப்பை தோற்றுவித்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உதவினார். 1955 சிசு பவன் என்னும் இல்லத்தை ஏற்படுத்தி ஆதரவற்ற நோயுற்ற ஊனமற்ற மற்றும் குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு உதவினார். இவரது தீராத தொண்டினால் 1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். 1980 இந்திய அரசாங்கத்தின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் பெற்றார். 1985 அமெரிக்காவின் விடுதலைக்கான விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. தாயுள்ளம் கொண்ட மக்கள் சேவையினால் இவர் அன்னை என்ற பட்டத்துடன் திகழ்ந்தார். அன்பின் மறு உருவமாய் விளங்கிய அன்னை தெரசா கருணை கடலில் என்றும் ஒரு சாதனை பெண்மணியே. கல்பனா சாவ்லா 2003 ஜனவரி 16 டெக்சாஸ் மாகாணம் அமெரிக்கா கொலம்பியாவின் STS-87 விண்கலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி விஞ்ஞானியாகிய ஒரு பெண் உள்பட 7 விஞ்ஞானிகளுடன் சிறிது நேரத்தில் தரையிறங்க காத்து கொண்டிருந்தது. தரைப்பரப்பினை நெருங்க கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போதே வானில் வெடித்து சிதறுகிறது அந்த விண்கலம். 1961 ஜூலை 1 இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னல் என்னும் ஊரில் பிறந்தார் கல்பனா சாவ்லா. நடுத்தர குடும்பத்தில் பிறந்து சாதாரண பள்ளியில் பயின்றாலும் அதீத புத்தி கூர்மையுடனும் சிறந்த படிப்பறிவுடனும் விளங்கினார். 1982 சண்டிகரில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வானூர்தியியல் துறையில் இளங்கலை பட்டமும் 1984 அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1986 போல்டரில் உள்ள கொலரடோ பல்கலைக்கழகத்தில் 2வது முதுகலை பட்டமும் பெற்றார். பிறகு 1988 விண்வெளி பொறியியல் கல்லூரியில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1995 நாசா விண்வெளி வீரர்களின் பயிற்சி குழுவில் சேர்ந்தார். 1996 கொலம்பிய விண்கலமான STS-87 பயணம் செய்ய தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் முதன் முதலில் விண்வெளிக்கு சென்று வந்த முதல் இந்திய பெண் எனும் பெருமையை பெற்றார். 1997 கொலம்பிய விண்கலமான STS-87 முதன் முதலாக விண்வெளிக்கு பயணம் செய்தார். 2000 STS-107 விண்வெளி பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். 2003 STS-107 நடுவானில் வெடித்து சிதறியது. இவரை பெருமைப்படுத்தும் விதமாக அமெரிக்காவில் உள்ள ஒரு தெருவிற்கு கல்பனா வே என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 2004 இளம் பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கிறது கர்நாடக அரசு. நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல், நாசா டிஸ்டிங்விஷ் மெடல், காங்கிரஸ் ஸ்பேஸ் மெடல் ஆகியவை இவரை பெருமைப்படுத்தும் விதமாக வழங்கப்பட்டன. விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீராங்கனை என்னும் பெயருடன் இன்றளவும் தன் வரலாற்றின் வாயிலாக கல்பனா வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மர்லின் மன்றோ
1962 ஆகஸ்ட் 5 வெஸ்ட்வுட் வில்லேஜ் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா அமெரிக்கா. அந்த பிரபலமான 36 வயதுடைய கவர்ச்சி நடிகை தன் படுக்கை அறையில் சுய நினைவற்ற நிலையில் இருக்க மருத்துவர்கள் அவரை சோதித்த பின் அவர் இறந்து விட்டதை உறுதி செய்தனர். அமெரிக்காவின் அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்தெழுத்த அந்த நடிகை தற்சமயம் அசைவுற்று கிடக்கிறார். 1926 ஜூன் 1 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பிறந்த மர்லின் மன்றோவின் இயற்பெயர் நோர்மா ஜூன் பேக்கர். மர்லினின் இளமை பருவம் மிகவும் பரிதாபமானது. தன் குழந்தை பருவத்தை சில வளர்ப்பு வீடுகளிலும் அனாதை ஆசிரமத்திலும் கழித்தார். மர்லின் தன் 16வது வயதில் முதல் மணம் முடித்தார். பெற்றோர்களால் நடத்தி வைக்கப்பட்ட இந்த முதல் திருமணம் மர்லினுக்கு மகிழ்ச்சிகரமானதாய் அமையவில்லை. மர்லினின் சொந்த வாழ்க்கை மிகவும் துன்பமானதாய் அமைந்தது. பொருள் இழப்பு, மனச்சோர்வு, கவலை ஆகியவற்றுடன் அவர் போராடினார். ஓய்வு பெற்ற பேஸ்பால் நட்சத்திரமான ஜோடி மாஜியோ மற்றும் நாடக ஆசிரியரான ஆர்தர் மில்லர் ஆகியோருடனான அடுத்தடுத்த திருமணமும் அவருக்கு தோல்வியில் முடிந்தது. இது போன்ற அனைத்து துயர்களையும் கடந்து மர்லின் திரைப்படத்துறையில் தனக்கான இடத்தை பிடித்தார். இவர் அக்காலங்களில் புகழ்பெற்ற கவர்ச்சி நடிகையாகவும் மாடலிங் துறையிலும் புகழ்பெற்று விளங்கினார். அழகின், இளமையின், காமத்தின் குறியீடாக இன்றளவும் முன்னிறுத்தப்படும் மர்லின் மிதமிஞ்சிய காமத்தை வெளிப்படுத்தும் வேடத்தை ஏற்று நடித்தாலும் ஒருபோதும் காமத்தை நாடி சென்றதில்லை. மாறாக காமுகர்களால் குதரப்பட்ட வாழ்க்கையாக அவரது வாழ்க்கை திகழ்ந்தது. தனது 8 வயதில் வயதான ஒருவரால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதை நினைவு கூர்ந்த அவர் வளர்ப்பு பெற்றோர்களே சில சமயங்களில் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறியிருக்கிறார். மர்லின் சிறந்த பாடகியாகவும் திகழ்ந்தார். லேடிஸ் ஆஃப் திஸ் கோரஸ் படத்தில் இவர் பாடிய 3 பாடல்களும் சிறந்த இடத்தை பிடித்தன. மேலும் 30 பாடல்களை பாடியிருக்கிறார் மர்லின். அது மட்டுமின்றி உலகின் தலை சிறந்த நூலாசிரியர்களின் படைப்புகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். இத்தகைய பல திறமைகளை கொண்ட மர்லின் தன் வாழ்நாளில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தார் என கூறினால் அது மிகையாகாது. அவை அனைத்தையும் தாண்டி இன்றளவும் எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளப்படும் நிலையில் இருப்பதே அவரின் வியத்தகு சாதனையாகும். பெனாசீர் பூட்டோ 2007 டிசம்பர் 27 லியோ குவாட் நேஷனல் பார்க், ராவல்பண்டி, பாகிஸ்தான். பாகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலம் அது. 54 வயதான பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் அதிபரின் மகளுமான அந்த பெண் வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பரபரப்பாக உரையாற்றி கொண்டிருந்தார். பிரச்சாரத்தை முடித்து கொண்டு தனது காரில் ஏறியவர் தன் காரின் மேற்கூரை வழியே ஒரு கணம் தன் தொண்டர்களை நோக்கி கையசைக்கிறார். அடுத்த சில மணித்துளிகளில் துப்பாக்கி குண்டுகள் அவரது நெற்றியை முத்தமிடுகின்றன. ஒரு கணம் அந்த இடமே ஸ்தம்பித்துவிட அடுத்த சில நிமிடங்களில் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சில மணி நேரங்களுக்கு பின்பு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து விட்டதாக கூற நாடே அதிர்ந்தது. 1953 ஜூன் 21 பாகிஸ்தானின் மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமருமான சுல்ஃபிகர் அலி பூட்டோவின் மூத்த மகளாக பிறந்தார் பெனாசீர். தனது பள்ளி படிப்பை பாகிஸ்தானில் முடித்த பின்பு தன் உயர்கல்வியை அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கும்லவுடு விருதுகளுடன் தனது இளங்கலை பட்டத்தை பெற்றார். கும்லவுடு விருது ஹார்வர்ட் மாணவர்களில் திறமையானவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் மதிப்புமிக்க LLT பட்டம் பெற்றார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவம், அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றை கற்று தேர்ந்தார். பின் சர்வதேச சட்டம் மற்றும் இராஜாங்கத்திலும் பட்டம் பெற்றார். 1976 டிசம்பரில் ஆக்ஸ்போர்ட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரே ஆக்ஸ்போர்ட் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசிய பெண் என்னும் பெருமையை பெற்றார். பெனாசீர் தன் இளமை காலத்தில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினார். 1997 பாகிஸ்தானில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட
இவரது தந்தையும் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமருமான சுல்ஃபிகர் அலி பூட்டோ ராவல்பண்டி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு 1979 ஏப்ரல் 4 தூக்கிலிடப்பட்டார். அவரின் மறைவிற்கு பின் பெனாசீரின் ஒட்டுமொத்த குடும்பமும் கட்சியும் கதிகலங்கி போனது. பெனாசீரின் குடும்பம் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டது. சொந்த நாட்டில் தங்க அனுமதி மறுக்கப்பட்டு இங்கிலாந்திற்கு நாடு கடத்தப்பட்டார் பெனாசீர். தனது இரு சகோதரர்களுக்கும் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட நோயுற்ற தன் தாயினை எண்ணி மனம் கலங்கினார் பெனாசீர். 1998 நடந்த பாகிஸ்தான் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக தன் கட்சியின் சார்பில் பல்வேறு தடைகளுக்கு பின்னும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் களம் இறங்கினார் பெனாசீர். இவளால் என்ன செய்ய முடியும் என எண்ணியவர்களின் முன் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட அதிக எண்ணிக்கையிலான இடங்களை கைப்பற்றி தேர்தலில் வென்று தன் 35வது வயதில் பாகிஸ்தானின் முதல் பெண் பிரதமர் என்னும் பெருமையை பெற்றார் பெனாசீர். தந்தை மற்றும் சகோதரர்களின் மறைவிற்கு பின் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி அழிந்துவிடும் நிலையில் இருந்த தன் கட்சிக்கு புதிய பலத்தினை தேடித்தந்தார் பெனாசீர். ஆட்சிக்கு வந்த பெனாசீர் தேசிய சீர்திருத்தம், நவீனமயமாக்கல் போன்றவற்றிற்கான பல்வேறு திட்டங்களை செயற்படுத்தியதுடனும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். இருமுறை பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பெனாசீர் பெண்கள் சீர்திருத்த கோட்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளால் தாலிபானின் சினத்திற்கு ஆளாகி 2007 ராவல்பண்டியில் நடந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் தாலிபான்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். பெனாசீர் இறந்த பின்பு அவரது பிறந்த நாளன்று இஸ்லாமாபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது. மேலும் அவரது பிறந்த நாள் மரண தண்டனை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்கும் தினமாக மாற்றப்பட்டது. எத்தனை சர்ச்சைகள் மற்றும் எதிர்ப்புகள் இருப்பினும் அனைத்து தடைகளையும் பல்வேறு போராட்டங்களை கடந்து ஒரு பெண்ணாய் தனித்து நின்று பொது வாழ்வில் தனக்குரிய முத்திரையை பதித்து சென்ற பெனாசீர் பெண்மையின் பெருமை என்று கூறினால் அது மிகையாகாது. இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31 காலை 9:20 சப்தர்ஜங் தெரு, புதுதில்லி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், அயர்லாந்து நாட்டு தொலைக்காட்சிக்காக ஆவணப்படம் எடுத்து கொண்டிருந்த பிரித்தானிய நடிகர் பீட்டர் உஸ்தோனாவிற்கு பேட்டியளிப்பதற்காக தன் வீட்டு தோட்டத்தின் அருகில் உள்ள அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தவர் அந்த சிறு வாயிலை அடைந்தபோது அங்கிருந்த தன் பாதுகாவலர்களான சத்வந்த் சிங், பீன் சிங் இருவரும் அவரை சுடத் தொடங்கினர். சுமார் 33 முறை சுடப்பட்ட பின்பு இருவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே எறிந்தனர். 1917 நவம்பர் 19 புதுதில்லியில் புகழ்பெற்ற ஆனந்த பவனில் முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் மகளாக பிறந்தார் இந்திரா பிரியதர்ஷினி. சிறுவயது முதலே விடுதலை போராட்டத்திலும் அரசியலிலும் நாட்டு விவகாரங்களை அறிந்து கொள்வதிலும் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார் இந்திரா. சுதந்திர போராட்டத்தில் இந்திராவின் பங்கு முக்கியமானது. 12 தன்னை போன்ற சிறார்களை சேர்த்து கொண்டு கடிதங்கள் மற்றும் இரகசிய ஆவணங்களை காவல்துறையின் அடக்குமுறைகளை மீறி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்தார். சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் காயங்களுக்கு மருந்திடுவது போன்ற பணிகளையும் மேற்கொண்டு வந்தார். தன் பள்ளிக்கல்வியை முடித்த இந்திரா ஆக்ஸ்போர்டில் நவீன வரலாற்றில் பட்டம் வென்றார். அங்கு பயிலும்போது ஃபெரஸ் காந்தியை காதலித்து 1942 திருமணம் செய்து கொண்டார் இந்திரா. திருமணமான 6 வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு இருவரும் சிறை சென்றனர். இந்தியா விடுதலையடைந்த புதிதில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைகளில் காயமடைந்தவர்களுக்கு காந்தியுடன் சேர்ந்து உதவுதல், தன் தந்தையுடன் அரசாங்க ரீதியிலான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தினார் இந்திரா. இந்திரா தன் வாழ்நாளில் பல்வேறு வகையான சவால்களையும் எதிர்ப்புகளையும் பெற்றிருந்தார். நேரு இறந்த பின் ஆனந்த பவனம் தேசத்தின் சொத்தாகியது. இருப்பதற்கு வீடு கூட இல்லாத நிலையில் நேரு இந்திராவை விட்டு சென்றார். நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு 13 இருந்த நிலையில் சாஸ்திரி இறந்துவிட காமராஜரால் பதவி மறுக்கப்பட்டு இந்திரா கை காட்டப்பட்டார்.
காங்கிரஸில் நேருவிற்கு இருந்த மக்கள் செல்வாக்கினால் ஜனவரி 16, 1966 இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திரா. பதவியேற்க 1 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்ல மக்கள் வெள்ளத்தால் வெகு நேரமானது இந்திராவிற்கு. இந்திராவின் அரசியல் பயணம் மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது. 3 ஆண்டுகளில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான அடுத்தடுத்த போர்கள், நேரு சாஸ்திரி போன்ற நாட்டின் தலைசிறந்த தலைவர்களின் மரணங்கள், மழையின்மை, வறுமை, பஞ்சம், அந்நிய செலவாவணி கையிருப்பின்மை, உலகச் சந்தையில் உணவுப் பொருட்களை வாங்க இயலாத நிலை, தானியங்களுக்கு அமெரிக்க பொதுச்சட்டம் என பல்வேறு நெருக்கடிகளுக்கிடையே இந்திரா பிரதமராக பொறுப்பேற்றார். அத்தகைய கடுமையான சூழ்நிலையிலும் வியத்தகு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தினார் இந்திரா. வங்கிகளை தேசியமயமாக்கியது, மன்னர் மானியத்தை ரத்து செய்தது, பசுமை புரட்சியின் மூலம் அமெரிக்காவை சார்ந்திருந்த இந்தியாவை உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெறச் செய்தது, துணிச்சலோடும் இராஜதந்திரத்தோடும் பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசத்தை பிரித்து தனி நாடாக்கியது, வல்லரசுகளின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அணுகுண்டு சோதனை நிகழ்த்தியது, அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்த்தெடுத்தது என இந்திராவின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவசர நிலை பிரகடன அவரது வாழ்வில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது. ஆனால் தன் தவறை உணர்ந்த இந்திரா மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்டு அப்பிரகடனத்தை ரத்து செய்தார். 1984 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பொற்கோவிலில் பதுங்கியிருந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிக்கும் பொருட்டு நடந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் சாசனத்தில் கையெழுத்திட்ட அவருக்கு அது தனக்கான மரண சாசனம் என்றும் தெரிந்திருந்தது. பொற்கோவிலுக்குள் இந்திய இராணுவம் புகுந்தது. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இத்தாக்குதலில் பொற்கோவில் சேதமடைந்தது. தங்களது புனிதத்தை இந்திரா சீர்குலைத்து விட்டதாக கருதி சீக்கியர்கள் இந்திராவை வெறுக்கத் தொடங்கினர். இதுவே பிற்காலத்தில் அவரது உயிருக்கு உழைவைக்கும் செயலாகவும் அமைந்தது. அவரது உயிருக்கு ஆபத்து என உளவுத்துறையிடமிருந்து வந்த தகவலை பெரிதுபடுத்தி கொள்ளாத இந்திரா தன் மரணத்திற்கு முந்தைய நாள் ஒடிசாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கீழ்கண்டவாறு கூறினார் இந்திரா. இந்த நாட்டின் சேவையில் என் வாழ்வு முடியுமானால் அதற்காக நான் கவலைப்பட மாட்டேன். இன்று நான் மரணித்து விட்டால் என் ஒவ்வொரு துளி இரத்தமும் இந்தியாவை வலிமைப்படுத்தும் என கூறினார். பலமுறை பாதுகாவலர்களை மாற்ற அறிவுறுத்தப்பட்டும் மதத்தின் அடிப்படையில் தன் பாதுகாவலர்களை மாற்ற இந்திரா மறுத்துவிட்டார். இறுதியில் அவருக்கு மிகவும் பிடித்த தன் பாதுகாவலராகிய சத்வந்த் சிங் வாயிலாகவே அவரது உயிர் பறிக்கப்பட்டது. இன்றளவும் இந்திரா எனும் பெயரை கேட்கும் பொழுது சவால் நிறைந்த ஒரு பெண்ணின் வாழ்வும் சாதிக்க துணிந்த அவருடைய அறிவாற்றலுமே நம் நினைவுக்கு வருகிறது. ஜெயலலிதா. டிசம்பர் 5, 2016 அப்பல்லோ மருத்துவமனை, சென்னை. பல்லாயிரக்கணக்கான மக்களும் கட்சி தொண்டர்களும் அம்மருத்துவமனையின் முன் குவிந்துள்ளனர். மருத்துவமனை வளாகம் முழுவதும் கடுமையான பாதுகாப்பிற்கு உட்பட்டுள்ளது. 11:30 தமிழகத்தின் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக உடல்நலக் குறைவின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அப்போதைய தமிழக முதல்வரான அந்த இரும்பு பெண்மணி சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக மருத்துவமனையின் உயர் அதிகாரிகளும் தலைமை மருத்துவரும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை வெளியிடுகின்றனர். 1948 பிப்ரவரி 24 கோமலவல்லி எனும் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் வேதவல்லி தம்பதியினருக்கு மைசூரில் மகளாக பிறக்கிறார். ஜெயலலிதா தன் 2 வயதிலே தந்தையை இழந்தார். பின் பெங்களூரில் உள்ள தன் தாய்வழி பாட்டியால் வளர்க்கப்பட்டார். பெங்களூரின் ஃபிசப் காட்டன் பள்ளியில் சிறிது காலம் கல்வி பயின்ற அவர் பின் சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் தன் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பின்பு சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். அவருக்கு சட்டக்கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. இருப்பினும் தன் தாயின் கட்டளைக்கு இணங்க தன் 15 வயதில் திரைப்படத்துறையில் நுழைந்தார். புத்தகங்களை படிப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார் ஜெயலலிதா.
சங்கர் வி கிரி இயக்கிய எவ்விலிஸ் எனும் ஆங்கில படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். 1964 கன்னடத்தில் வெளியான சின்னடே கொம்ஃபே எனும் திரைப்படம் இவருக்கு பெரும் வரவேற்பினை தேடித்தந்தது. தமிழில் அவர் நடித்து முதன் முதலில் வெளியான வெண்ணிற ஆடை எனும் திரைப்படம் அவருக்கு பெரும் ரசிகர்களை பெற்றுத்தந்தது. பின் தெலுங்கிலும் அவர் தன் நடிப்பினை தொடர்ந்தார். அவர் நடித்த படங்கள் நன்றாக ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் இடம்பெற்றது. எம்ஜிஆர் உடனான இவரது ஜோடி அனைவரையும் கவர்ந்தது. ரவிச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் போன்றவர்களுடனும் இணைந்து நடித்தார். 1968 தர்மேந்திரா நடித்த ஜிமாத் என்னும் இந்தி படத்திலும் நடித்தார். அரசியலில் இணையும் முன் தன் கடைசி திரைப்படமான நதியை தேடி வந்த கடல் என்னும் படத்தில் நடித்தார். இப்படம் 1980 வெளியானது. 1972 ஆண்டு பட்டிக்காடா பட்டணம்மா எனும் படத்தில் நடித்ததற்கான சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு பெற்றது. ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கை மிகுந்த சவால்களும் சர்ச்சைகளும் நிறைந்ததாக இருந்தது. முன்னாள் தமிழக முதல்வரும் நடிகருமான திரு எம்ஜிஆரால் அரசியலில் அறிமுகப்படுத்தப்பட்டார் ஜெயலலிதா. 1980 அதிமுகவின் பிரச்சார செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் ஜெயலலிதா. 1984 மக்களவை உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டார். 1987 நிகழ்ந்த எம்ஜிஆரின் மறைவு ஜெயலலிதாவிற்கு மிகுந்த பின்னடைவை தேடித்தந்தது. அவரை விரும்பாத கட்சியின் சில முக்கிய உறுப்பினர்கள் அவருக்கு பல்வேறு இன்னல்களையும் அவமானங்களையும் தேடித்தந்தனர். இருப்பினும் மனம் தளராமல் அவை அனைத்தையும் தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து நின்று போராடினார் ஜெயலலிதா. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆருக்கு பின் கட்சியை நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பு ஜெயலலிதாவிடம் வந்தது. 1991 ஆண்டு முதல் முறை தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. 2002 நடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வரானார். 2011 மற்றும் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. தன் ஆட்சி காலங்களில் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அவை அனைத்தும் மக்கள் மத்தியில் இருந்த அவரது நன்மதிப்பினை உயர்த்தி காட்டின. பெண்களுக்கான முன்னேற்ற திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார் ஜெயலலிதா. இவரது வாழ்வில் சர்ச்சைகளுக்கும் வழக்குகளுக்கும் பஞ்சமில்லை என்று கூட கூறலாம். சொத்துக்குவிப்பு உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கிய ஜெயலலிதா அவை எவற்றையும் பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் கடந்து சென்றார். 1000 விமர்சனங்கள் இருப்பினும் இன்றளவும் இவரது சகாத்தம் எவராலும் திகைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இரும்பு பெண்மணியின் துணிச்சலும் நம்பிக்கையும் பெண்ணினத்தால் கட்டாயம் தொடரப்படக்கூடியதாகவே இருக்கிறது. ஜே.கே. ரவுலிங். அந்த பெண் தான் எழுதிய முதல் கதையின் பிரதிகளுடன் பல்வேறு புத்தக வெளியீட்டு நிறுவனங்களை நாடி செல்கிறார். இருப்பினும் அனைவரும் அவருக்கான ஒரு சிறு வாய்ப்பினை கூட வழங்க மறுக்கின்றனர். இருப்பினும் தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் முயன்று கொண்டே இருக்கிறார் அவர். ஒரு கட்டத்தில் அவரது ஹாரி பாட்டர் என்னும் புத்தகம் பல்வேறு தடைகளை தாண்டி வெளிவருகிறது. வெளிவந்த சில மணி நேரங்களிலே அனைத்து புத்தகங்களும் விற்று தீர்க்கின்றன. 1965 ஜூலை 31 பிரிட்டனில் பிறந்தார் ஜே.கே. ரவுலிங். இவரது தந்தை பீட்டர் ஜேம்ஸ் ரவுலிங் ரோல்ஸ்ராய்ஸ் கம்பெனியில் பொறியாளராக பணியாற்றினார். தாய் ஆனி ரவுலிங் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வந்தார். ரவுலிங் 23 மாத குழந்தையாக இருக்கும்போது அவரது தங்கை டயானா பிறந்தார். ரவுலிங் 4 வயது குழந்தையாக இருக்கும்போது அவருடைய குடும்பம் விண்டன்ஃபர்க் கிராமத்திற்கு குடிபெயர்ந்தது. அவர் புனித மைக்கேல் ஆரம்ப பள்ளியில் பயின்றார். அந்த பள்ளியானது அடிமை ஒழிப்பு போராளியான வில்லியம் வில்ஃபர் ஃபோர்ஸ் மற்றும் கன்னாமோர் ஆகியோரால் துவங்கப்பட்டது. ரவுலிங் பின்னாளில் எழுதிய புத்தகமான ஹாரி பாட்டரில் இடம்பெற்ற கதாபாத்திரமான ஆல்ஃபஸ் தம்பிள்தோர் அவரது
ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் ஆல்ஃபிரட்டன் என்பவரை சார்ந்ததாகும். சிறு வயதிலே ரவுலிங் அடிக்கடி கற்பனை கதைகளை எழுதுவார். அவற்றை தன் தங்கையிடம் வாசித்து காட்டுவார். அவர் தன் இடைநிலை கல்வியை வைடின் எனும் பள்ளியில் பயின்றார். செசிகா மிட்ஃபோர்டின் சுயசரிதையான கான்ஸ் மற்றும் ருஃபல்ஸ் என்னும் புத்தகத்தை படித்த பிறகு ரவுலிங் செசிகாவின் தீவிர ரசிகையாகவே ஆகிவிட்டார். அதன்பின் ரவுலிங் செசிகாவின் அனைத்து புத்தகங்களையும் படித்து முடித்தார். ஸ்டீவ் எடு என்பவர் ரவுலிங்கிற்கு ஆங்கிலம் கற்பித்தார். ரவுலிங் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றார். ரவுலிங் தன் இளம் வயதில் பல்வேறு துயரங்களால் பாதிக்கப்படைந்திருந்தார். அவரது தாய் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது தந்தை அவரிடம் பேசாமல் இருந்தார். ரவுலிங் தன் 21 வயதில் எக்ஸட்டர் பல்கலைக்கழகத்தில் பயின்றபோது காதல் தோல்வி மற்றும் கருக்கலைப்பு போன்றவற்றால் அவதியுற்றார். மேலும் அவரது முதல் திருமணமும் விவாகரத்தில் முடிந்தது. பல்வேறு மனச்சோர்வுகளையும் நிராகரிப்புகளையும் கடந்து ரவுலிங் தன் புத்தகங்களை வெளியிட்டார். 1000 தடைகள் இருப்பினும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஒரு புதிய எழுத்தாளராக, தயாரிப்பாளராக, திரைக்கதை எழுத்தாளராக தன் வெற்றிமிகு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் ரவுலிங் தன்னம்பிக்கையின் ஊற்றாகவே கருதப்படுகிறார். முத்துலட்சுமி ரெட்டி 1907 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை. புதுக்கோட்டையைச் சார்ந்த அந்த மாணவி முதன்முறையாக மருத்துவக் கல்லூரியில் பயில விண்ணப்பிக்கிறார். அக்காலகட்டங்களில் பின்பற்றப்பட்ட பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளால் அவர் அக்கல்லூரியில் பயில்வதற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. இருப்பினும் அனைத்து தடைகளையும் கடந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை தட்டிச் சென்றார் அப்பெண். 1886 ஜூலை 30 புதுக்கோட்டை. அந்த நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறார் ஒரே பெண்ணாக முத்துலட்சுமி ரெட்டி. அக்காலத்தில் இருந்த இந்து மத வழக்கப்படி முத்துலட்சுமியின் கல்வி தொடக்க நிலையிலேயே நிறுத்தப்பட்டது. ஆனால் அவர் மிகவும் புத்தி கூர்மை மிக்க மாணவியாக இருந்ததால் அவரது ஆசிரியர் பாலையா கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என கருதி அவரை மிகவும் ஊக்குவித்தார். இருப்பினும் மரபை மீற முடியாத நிலையில் முத்துலட்சுமி வீட்டிலிருந்தபடியே கல்வி கற்றார். மெட்ரிகுலேஷன் தேர்வில் தனியே பங்கேற்று வெற்றி பெற்றார். புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் அதுவரை எந்த பெண்ணும் அனுமதிக்கப்பட்டதில்லை. பின்பு அங்கு இன்டர்மீடியட் கோர்ஸில் சேர்ந்து பயின்றார். 1907 அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி சென்னை வந்து புதுக்கோட்டை மகாராஜாவின் உதவியுடன் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார். மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் எம்ஃபி அண்ட் சிஎம் பயின்ற முதல் பெண் இவரே. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரானார். பின் எழும்பூரின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்ந்து இந்தியாவின் முதல் பெண் ஹவுஸ் சர்ஜன் ஆனார். 1917 இந்திய பெண்கள் சங்கத்தில் உறுப்பினராகி பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பங்காற்றினார். பின் 1926 முதல் 1930 வரை சென்னை சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினராக இருந்தார். 1926 பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டார். 1933 சிக்காகோவில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1927 நவம்பர் 5 சட்டமன்றத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சத்யமூர்த்தியிடம் வெகுண்டெழுந்து, உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? உங்கள் அக்கா தங்ககளை இந்த தொழிலுக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டபோதும் சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து ஆண் உறுப்பினர்களும் தலை குனிந்தனர். அதை மட்டுமின்றி விலை மாதர்களின் விடுதிகளை மூடி ஆயிரக்கணக்கிலான இளம் பெண்களுக்கு வாழ்வளித்தார். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தார். 1947 செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட தேசிய கொடியில் இவர் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. 1985 அவரது திருவுருவச்சிலை நிறுவப்பட்டிருந்தது. இத்தகு சாதனைகளை படைத்த முத்துலட்சுமி ரெட்டி
தன் இளம் வயதில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார். பிறக்கும் போதே நோயுடன் பிறந்தவர். பள்ளியில் பயிலும் போது கிட்டப்பார்வை குறைபாட்டினால் கண்ணாடி அணிந்திருந்தார். நாளடைவில் இரத்த சோகை மற்றும் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டார். மூச்சு திணறலால் தூங்க இயலாமல் அவதியுற்றார். குழந்தை பிறந்தபோது பாலூட்ட கூட தெம்பில்லை. பிறந்த இரு குழந்தைகளும் உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். தன் வாழ்வில் ஏற்பட்டிருந்த பல்வேறு நிராகரிப்புகளையும் தடைகளையும் மீறி தன் லட்சியத்தை அடைந்த முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் சமூகத்திற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக விளங்கினார். சுனிதா வில்லியம்ஸ் 2006 December 9 டிஸ்கவரி விண்கலத்தில் 14 விண்வெளி வீரர்களுடன் இணைந்து எஸ்டிஎஸ் என்னும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லவிருக்கிறார் அந்த இந்திய வம்சாவளியைச் சார்ந்த விண்வெளி வீராங்கனை. அப்பயணத்தின் முடிவில் அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய பெண் என்னும் சிறப்பினை பெற்றார் அப்பெண். 1965 September 19 இந்திய தந்தைக்கும் சுலவேனிய தாய்க்கும் ஒகையோவில் மகளாய் பிறந்தார் சுனிதா வில்லியம்ஸ். 1983 நீடாம் உயர்நிலை பள்ளியில் தன் பள்ளி படிப்பை முடித்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்க கடற்படை அகாடமியில் அறிவியல் துறையில் 1987 இளங்கலை பட்டம் பெற்றார். 1995 புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். 1987 அமெரிக்க கப்பற்படையில் இளநிலை அதிகாரியாக பணியாற்றினார். 1989 கப்பல் படை விமானியாக நியமிக்கப்பட்டார். நாசாவால் June 1998 விண்வெளி பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் August 1998 பயிற்சியை தொடங்கினார். 2008 நாசா விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருமுறை விண்வெளி பயணம் மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் தன் முதல் விண்வெளி பயணத்தின் போது 195 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்ததன் வாயிலாக அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்த முதல் பெண் என்னும் பெருமையை பெற்றார். இருமுறை நேவி கமண்டேசன் விருதினை பெற்றார். நேவி மற்றும் மரைன் காப்ஸ் சாதனை விருது மற்றும் மனிதாபிமானத்திற்கான சேவை விருதுகளையும் பெற்றுள்ளார். விண்வெளி துறையில் இவர் பெற்ற சாதனை சாதிக்க துடிக்கும் இளம் பெண் விஞ்ஞானிகளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சரோஜினி நாயுடு 1922 February 5 சௌரி சௌரா உத்தரப்பிரதேசம். காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் முதல் ஆளாய் துடிப்புடன் கலந்து கொள்கிறார் அந்த பெண். சுதந்திரத்தின் மீது உள்ள ஈடுபாட்டாலும் துணிச்சலான செயல்களாலும் பிற்காலத்தில் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என்னும் பதவியும் தனக்கே உரிய கவித்திறனால் இந்தியாவின் கவிக்குயில் என்னும் பட்டமும் பெற்றார் அப்பெண். 1879 February 13 ஹைதராபாத்தில் 4 பேர் கொண்ட ஒரு வங்காள குடும்பத்தில் 2வது பெண்ணாக பிறக்கிறார் சரோஜினி நாயுடு. 12 வயதில் சரோஜினி நாயுடு அவரது மெட்ரிகுலேஷன் தேர்வில் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பெற்றார். 1895 லண்டனில் உள்ள கிங்ஸ் மற்றும் கேம்பிரிட்ஜ் கிரிட்டன் கல்லூரியில் படிப்பதற்காக சென்றார். உருது, தெலுங்கு, பாரசீகம், ஆங்கிலம், பெங்காலி ஆகிய மொழிகளை பேச கற்றுக்கொண்டார். 1915 to 1918 இந்தியா முழுவதும் தேசப்பற்று, பெண் கொடுமை ஆகியவற்றை குறிக்கும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வந்தார். 1919 இங்கிலாந்திற்கான ஹோம் ரூல் தூதரானார். 1925 அவர் காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவரே ஆவார். 1931 நடந்த வட்டமேசை மாநாட்டிலும் 1942 நிகழ்ந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கு பெற்றார். 1947 நடந்த ஆசிய உறவுகள் மாநாட்டில் பங்கு பெற்றார். சுதந்திரத்திற்கு பின்பு நாட்டின் முதல் பெண் ஆளுநராக உத்தரப்பிரதேசத்தில் பணியாற்றினார். தன் வலிமை மிக்க செயல்களினால் காந்தி உட்பட நாட்டின் பல்வேறு தலைவர்களின் பாசத்திற்கு பாத்திரமாக விளங்கினார் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு கவித்துறையில் அதிக ஈடுபாடு மிக்கவராக இருந்தார்.
அவரது கவிதை தொகுப்புகள் தி கோல்டன் த்ரெஷோல்ட் என்னும் பெயரில் வெளிவந்தது. மேலும் த பேர்ட் ஆஃப் டைம்ஸ், த புரோக்கன் விங், த ஃபெதர் ஆஃப் டான், த கிஃப்ட் ஆஃப் இந்தியா போன்ற நூல்களையும் எழுதினார். இன்றளவும் சரோஜினி நாயுடு தன் சுதந்திர போராட்டங்களின் வாயிலாக விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மேரி கோம் பல்வேறு பயிற்சிகளுக்கு பின் தன் கடின உழைப்பினாலும் திறமையினாலும் 2012 லண்டனில் நடக்கவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை பெறுகிறார் அந்த வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனை. இதில் 51 கிலோ எடை பிரிவில் பங்கு பெற்று வெண்கல பதக்கத்தினை தன் வசமாக்குகிறார் அவர். 1983 மார்ச் 1 இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் உள்ள கங்காதே என்னும் ஊரில் பிறக்கிறார் மேண்டே சன்னேஜாங் மேரி கோம். நடுத்தர குடும்பத்தில் பிறந்த மேரி கோம் தன் திறமை மற்றும் கடின உழைப்பினை மட்டுமே சொத்தாக கருதி விளையாட்டுத் துறையில் கால் பதித்தார். இவரின் குத்துச்சண்டை கனவுக்கு இவர் தந்தையே முக்கிய காரணமாவார். இவரது தந்தைக்கு குத்துச்சண்டையின் மீது இருந்த ஆர்வமே இவரை அவ்விளையாட்டில் பெரிய அளவில் சாதிக்க தூண்டியது. மேரி கோமின் முதன்மை பயிற்சியாளர் அவரது தந்தைதான். சிறு வயது முதலே தன் தந்தையின் வாயிலாக தீவிர குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் மேரி கோம். 2001 முதல் தற்போது வரை இவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 2003, 2005, 2010, 2011 மற்றும் 2012களில் நடைபெற்ற ஆசிய பெண்கள் குத்துச்சண்டை போட்டிகளில் முதலிடம் பெற்றார் மேரி கோம். பின் 2008 நடைபெற்ற ஆசிய பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் 2ம் இடத்தை பெற்றார். 2004 மற்றும் 2006களில் நடைபெற்ற உலக பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் முதலிடம் பிடித்தார் மேரி கோம். 2008 மற்றும் 2010களில் நடந்த AIPA உலக குத்துச்சண்டை போட்டியில் முதலிடம் வென்றார் மேரி கோம். 2012 மற்றும் 2014களில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை கைப்பற்றினார். மேரி கோமின் சாதனைகள் இந்திய மற்றும் உலக அளவில் மிகவும் பெருமைப்படத்தக்கது. குறிப்பாக உலக குத்துச்சண்டை போட்டிகளில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினார். இது இந்திய குத்துச்சண்டை வரலாற்றில் இவர் படைத்த மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. மேலும் சர்வதேச குத்துச்சண்டை மையத்தின் தரவரிசை பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளார் மேரி கோம். மேரி கோம் 2013 தன் சுயசரிதையை வெளியிட்டார். அதற்கு அன்பிரேக்கபிள் என பெயர் சூட்டினார். மேலும் அர்ஜுனா விருது, பத்மஸ்ரீ விருது, ராஜீவ்காந்தி ஹேல் ரத்னா விருது, சகாரா விளையாட்டு விருது என பல்வேறு விருதுகளை தன் திறமையின் வாயிலாக வென்று குவித்துள்ளார் மேரி கோம். இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய மாநிலம் ஒன்றில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று வியத்தகு வெற்றிகளை பறித்து கொண்டிருக்கும் மேரி கோம் ஏழைய பெண்களின் கனவுகளுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக உள்ளார் என்பதில் ஐயப்பாடில்லை. ஹிலரி கிளிண்டன். 2016 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அந்த ஆண்டு நடைபெறவிருந்த பொது தேர்தலுக்காக நாட்டின் இருவேறு கட்சிகளும் தீவிரமாக தயாராகி கொண்டிருந்த நிலையில் அப்போதைய ஆளும் கட்சியான அமெரிக்க மக்கள் கட்சியின் அப்போதைய அமெரிக்க குடியரசுத் தலைவரான பராக் ஒபாமா மீண்டும் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட யாரை வேட்பாளராக அறிவிப்பது என தீவிர உட்கட்சி விவாதங்களை மேற்கொண்டிருந்தது அமெரிக்க மக்கள் கட்சி. தற்போதைய அமெரிக்க அதிபரான ரொனால்டு டிரம்பினை அதிபர் வேட்பாளராக களமிறக்குகிறது அமெரிக்க மக்கள் கட்சி. மறுமுனையில் அமெரிக்காவின் மற்றொரு பெரிய கட்சியான அமெரிக்க குடியரசு கட்சி ஒரு வழியாக அனைத்து வித ஆலோசனைகளின் முடிவில் டிரம்பிற்கு எதிராக ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்குகிறது. அப்பெண் போட்டியிடுவது தெரிந்த ஒட்டுமொத்த நாடும் சற்று தினங்கள் அதிர்ச்சியில் உறைகிறது. 1947 அக்டோபர் 26 அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் பிறக்கிறார் ஹிலரி கிளிண்டன். இலினாய் மாநிலத்தைச் சேர்ந்த ஹிலரி 1973 ஏல் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று முடித்து ஒரு வழக்கறிஞராக தன் பணியை தொடர்கிறார். 1975 முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டனை மணந்து ஆர்கன்சன்ஸ் மாநிலத்திற்கு இடம்பெயர்கிறார் ஹிலரி. அங்கு
காங்கிரஸ் சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். 1979 ரொசு சட்ட நிறுவனத்தின் முதல் பெண் பங்காளராக அறியப்பட்டார். 1992 அமெரிக்காவின் முதல் 100 பலமிக்க வழக்கறிஞர்களில் ஒருவராக இருந்தார். 1979 முதல் 1989 மற்றும் 1983 முதல் 1992 ஆண்டுகளில் ஆர்கன்சஸ் மாநிலத்தின் முதல் குழந்தை பராமரிப்பு தொடர்பான நிறுவனங்களில் பணியாற்றும் முதல் பெண் என்னும் சிறப்பினை பெற்றார். மேலும் இவர் 1993 முதல் 2001 ஆகிய ஆண்டுகளில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் அமெரிக்காவின் முதல் பெண் மேலவை உறுப்பினராக இருந்தார். பின்பு 2001 முதல் 2009 ஆகிய ஆண்டுகளில் அமெரிக்காவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்னும் பெருமையை பெற்றார். 2016 குடியரசு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தலில் ரொனால்டு டிரம்பிற்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தான் மேலவை உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் சுகாதார திட்டம், அரசு குடும்ப குழந்தைகள் காப்புறுதி திட்டம், தத்தெடுத்தல் மற்றும் பாதுகாப்பான குடும்ப திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் ஹிலரி. ஈராக்கிற்கு எதிரான போருக்கு ஆதரவாக முதலில் வாக்களித்த ஹிலரி பின்பு தன் ஆதரவினை விலக்கிக் கொண்டு தன் எதிர்ப்பினை பதிவு செய்தார். 2016 நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ரொனால்டு டிரம்பினை எதிர்த்து பல்வேறு பெண்களிடமிருந்து டிரம்பிற்கு எதிராக எழுந்த பாலியல் புகார்களை ஆதரவாக கொண்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஹிலரி. இது டிரம்பிற்கு பின்னடைவை தந்தது. தன்னை பற்றிய வழக்குகளும் சர்ச்சைகளும் மாறி மாறி தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கெதிரான துணிவுடன் போராடி கொண்டுதான் இருந்தார் ஹிலரி கிளிண்டன். துணிவுமிக்க அமெரிக்க பெண்ணிற்கு தன்னை ஒரு முன்னுதாரணமாக காட்டிக்கொண்ட ஹிலரி கிளிண்டன் இன்றளவும் தன் அரசியல் பயணத்தினை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். மேரி கியூரி. பெண்களை குழந்தை பெற்றுக்கொள்ளும் இயந்திரமாக மட்டுமே சமூகம் கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் தன் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பினை மாத்திரம் முகாந்திரமாக கொண்டு இரு நோபல் பரிசுகளை தன் வசமாக்கினார் அந்த பெண் அறிவியலாளர் மேரி கியூரி. தன் வாழ்நாளில் இரு கதிரியக்க தனிமங்களை கண்டறிந்தார் மேரி. மேரி கியூரி எனும் மரியாஸ் லடவுஸ்கா 1867 நவம்பர் 7 போலந்தின் வர்ஷாவில் ஒரு புகழ்பெற்ற ஆசிரிய குடும்பத்தில் பிறந்தார். தனது 10வது வயதில் மேரி ஜே சிகோர்ஸ்கா எனும் முறைவிட பள்ளியில் சேர்ந்தார். June 12, 1883 தங்கப்பதக்கத்துடன் வெளியேறினார் மேரி. பின் பிளையிங் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். தன் தந்தையின் இறப்பிற்கு பின் பாரிஸிற்கு குடிபெயர்ந்த மேரி அங்கு சோர்போன் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பயின்றார். மேரி காலையில் படித்து மாலையில் பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்வாராம். 1983 அவர் இயற்பியலில் பட்டம் பெற்றார். பின் பேராசிரியர் காப்ரியலின் ஆய்வுக்கூடத்தில் பணியாற்றினார். தனது 2வது பட்டத்தை 1894 பெற்றார் மேரி. மேரி தன் ஆய்வுகளை பாரிஸில் தொடங்கினார். முதன் முதலில் ஈயத்தின் காந்த சக்தி பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார் மேரி. பாரிஸில் பயிலும் போதுதான் தன் வாழ்நாள் துணையான பியரியை சந்தித்தார் மேரி. அறிவியலின் மீது இருவருக்கும் இருந்த அதீத ஆர்வம் இருவரையும் ஒன்று சேர்த்தது. மேரியின் தூண்டுதலால் பியரி காந்தவியலில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அது அவருக்கு முனைவர் பட்டத்தை தேடித்தந்தது. மேரி ஒரு ஆய்வு கட்டுரைக்காக எக்ஸ்ரே கதிர்களை ஆராய்ந்தார். மேலும் அவர் யுரேனியத்தையும் ஆராய்ந்தார். பியரி பல ஆண்டுகளுக்கு முன்பு எலக்ட்ரோமீட்டர் எனும் கருவியை மேம்படுத்தி இருந்தார். அதனை உபயோகித்து யுரேனிய கதிர்கள் சுற்றியுள்ள காற்றிலிருந்து மின்சாரத்தை உண்டாக்குகின்றன என மேரி கண்டறிந்தார். யுரேனியத்தின் அளவை பொறுத்தே கதிரியக்கம் வெளிப்படும் என்பதை அறிந்தார். மேரியின் கதிரியக்க ஆய்வுகள் இரு யுரேனிய மினரல்களை பொறுத்தது, ஃப்ளச்ஃப்ளண்ட் மற்றும் சால்கலைட். ஃப்ளச்ஃப்ளண்ட் யுரேனியத்தை விட 4 மடங்கும் சால்கலைட் யுரேனியத்தை விட 2 மடங்கும் அதிக கதிரியக்க தன்மை கொண்டது என மேரி கண்டறிந்தார். இதனால் அவர் கதிரியக்க தன்மை கொண்ட பிற தனிமங்களை கண்டறிய முயற்சி செய்தார். 1898 தோரியம் கதிரியக்க தன்மை பெற்றிருப்பதை கண்டறிந்தார். மேரி தனது கண்டுபிடிப்புகள் பற்றிய கட்டுரையை அவரது பேராசிரியர்
லிப்மன் வாயிலாக 1989 அகாடமிக்கு அளித்தார். மேரி 1898 ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அதில் தான் ஒரு புதிய தனிமத்தை கண்டறிந்துள்ளதாக கூறினார். மேலும் தன் பிறந்த நாட்டினை பெருமைப்படுத்தும் விதமாக அதற்கு பொலோனியம் என பெயரிட்டார் மேரி. கதிரியக்கம் என்னும் சொல்லிற்கு ரேடியோ ஆக்டிவிட்டி என பெயரிட்டார். தனது கண்டுபிடிப்புகளை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கும் பொருட்டு தீவிர ஆய்வில் இறங்கினர் கியூரி தம்பதியினர். ஃபிளச் பிளண்டில் இருந்து பொலோனியத்தை பிரித்தெடுப்பது சற்று சுலபமாக இருந்தது, ஏனெனில் அது பிஸ்மத்தை ஒத்தியிருந்தது. ஆனால் ரேடியத்தை பிரித்தெடுப்பது கடினமானதாக இருந்தது, ஏனெனில் அது பேரியத்தை ஒத்தியிருந்தது. 1902 ஒரு டன் ஃபிளச் பிளண்டில் இருந்து 0.1 கிராம் ரேடியம் குளோரைடை பிரித்தெடுத்தார் மேரி. ஆயிரத்தி 1900 இக்கோலே நார்மலே சுப்பீரியரியின் முதல் பெண் பேராசிரியரானார் மேரி. 1903 மேரி தனது முனைவர் பட்டத்தை பாரிஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்றார். 1903 மேரி ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி நடத்திய இயற்பியலுக்கான நோபல் பரிசிற்கு பரிந்துரைக்கப்பட்டார். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் என்ற சாதனையை தன் வசமாக்கினார். 1906 பியரியின் மறைவிற்கு பிறகு மேரி சோர்போன் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் பேராசிரியை ஆனார். பிற்காலத்தில் மேரி ரேடியம் நிறுவனத்தை இயக்கினார். 1911 மேரி தனது 2வது நோபல் பரிசினை பெற்றார். இது மேரி பொலோனியம் ரேடியம் ஆகிய தனிமங்களை கண்டறிந்து பிரித்தெடுத்து அதன் பண்புகளை ஆராய்ந்ததற்காக வழங்கப்பட்டது. 1914 முதல் உலகப்போரின் போது ஆம்புலன்ஸ் வண்டிகளில் எக்ஸ் கதிர்கள் கருவிகளை பொருத்த உதவி செய்தார் மேரி. முதல் உலகப்போரின் போது மேரி காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி அளித்தார். மேலும் பிரான்சின் இராணுவ மையத்தினை 1914 நிறுவினார். மேரி தன் வாழ்நாளில் பல்வேறு சோதனைகளை சந்தித்துள்ளார். பிறக்கும் போதே காசநோயுடன் பிறந்தார் மேரி. தன் தந்தையின் மறைவிற்கு பின் மேரி பாரிஸிற்கு குடிபெயர்ந்தார். அங்கு தனது கல்வியை தொடர்ந்த மேரி வருமானம் ஈட்ட மிகவும் சிரமப்பட்டார். வாடகை வீடுகளில் தங்கியிருந்தார். வருமானத்திற்காக வீட்டு வேலைகளில் ஈடுபட்ட மேரி தன் எஜமானியின் மகனுடன் காதல் கொண்டிருந்தார். இதனால் அவர் தன் எஜமானியால் வேலையை விட்டு நீக்கப்பட்டார். அவரது முதல் காதல் தோல்வியில் முடிந்தது. மேலும் தன் ஆய்வுகளுக்காக சொந்த ஆய்வுக்கூடத்தை அவர் பெற்றிருக்கவில்லை. சிதிலமடைந்த நீர் புகக்கூடிய காற்றோட்டமற்ற ஆய்வுக்கூடத்தையே அவர் தன் ஆய்வுகளுக்காக உபயோகித்தார். கதிரியக்கத்தின் கொடிய விளைவுகளை பற்றி அறிந்திராத மேரி கதிரியக்கத்தின் தாக்குதலுக்கு உள்ளானார். அவரது ஆய்வகம் முழுவதும் கடினமான கதிரியக்கத்திற்கு உள்ளாகி இருந்தது. கதிரியக்க பாதிப்புகளால் 1934 ஜூலை 4 அப்பிளாஸ்டிக் இரத்த சோகையால் உயிரிழந்தார் மேரி. தன் வாழ்வில் பல்வேறு சோதனைகளை கடந்து 2 நோபல் பரிசுகளை தன் அறிவிற்கு இரையாக்கிய மேரி கியூரி அறிவியலின் கடின உழைப்பின் வாயிலாக தனக்கான தனி முத்திரையை பதித்து சென்றுள்ளார் என கூறினால் அது மிகையாகாது. இந்திரா நூயி தன் சொந்த நாட்டில் முன்னேறுவதையே ஏற்றுக்கொள்ளாத இந்த சமூகத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்கா வரை சென்று குளிர்பான தொழிலில் பெரிய ஜாம்பவான் எனப்படும் பெப்சி நிறுவனத்தின் தலைமை செயலராக பணிபுரிந்து பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். 1955 அக்டோபர் 18 சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் இந்திரா கிருஷ்ணமூர்த்தி நூயி. தன் பள்ளிப்படிப்பினை ஹோலி ஆங்கிலோ இந்தியன் உயர்நிலை பள்ளியில் பயின்றார். கல்லூரி படிப்பினை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலும் மேலாண்மை படிப்பினை 1976 IIM கல்கத்தாவிலும் முடித்தார். பின் உயர் படிப்பிற்காக 7 மேலாண்மை பள்ளியில் சேர அமெரிக்கா சென்றார். பெப்சிகோ நிறுவனத்தில் சேரும் முன்பு அமெரிக்காவின் இந்திரா பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் மற்றும் ஆசியா பிரவுன் போவெரி ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றினார் நூயி. உலகின் தலைசிறந்த குளிர்பான நிறுவனங்களில் ஒன்றான பெப்சி இந்திரா நூயிக்கு வாய்ப்பளித்தது. 1994
பெப்சியில் இணைந்தார் இந்திரா. ஒரு பெண் பெப்சியில் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு சேருவது அதுவே முதல் முறை. 2000 பெப்சியின் தலைமை நிதி ஆலோசகராக உயர்வடைந்தார். பின்னர் 2006 அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக உயர்ந்தார். கடந்த 24 பெப்சி நிறுவனத்தில் பங்காற்றி வரும் இந்திரா 12 அந்நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக உள்ளார். ஃபோர்ட்ஸ் பத்திரிகை வெளியிட்ட 2017 உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் இந்திரா 3வது இடம் வகித்தார். பார்ட்டூன் பத்திரிகை வெளியிடும் வணிகத்தில் உலகின் மிக வலிமை வாய்ந்த பெண்களில் 2006 முதல் 2010 5 முதலிடம் வகித்தார் இந்திரா நூயி. 2007 இந்திய அரசு இந்திராவிற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. யுஎஸ் நியூஸ் மற்றும் வேர்ல்டு ரிப்போர்ட் 2008 அமெரிக்காவின் சிறந்த தலைவர்களின் பட்டியலில் இந்திராவின் பெயரினை வெளியிட்டிருந்தது. 2008 இந்தியா அமெரிக்கா வர்த்தக கவுன்சிலின் சேர்மனாகவும் இந்திராவை அறிவித்திருந்தார்கள். 2009 இந்திராவை சிறந்த தலைமை செயல் அதிகாரி என்று குளோபல் சப்ளை செயின் லீடர்ஸ் அமைப்பு அறிவித்தது. தமிழகத்தில் சென்னையை பூர்வீகமாக கொண்டு ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இந்திரா நூயி தன் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பினை மையமாக கொண்டு ஒரு பெண்ணாக தன் வாழ்வில் மிக பெரிய மாற்றங்களை நிகழ்த்தியுள்ளார் என்பது மிகையாகாது. இவரது வாழ்க்கை சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், கைவிலக்கேந்திய காரிகை என்று அனைவராலும் அன்புடன் போற்றப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்த போதிலும் தன் தாதிப்பணியின் மூலமாக அவர் புரிந்த சேவை அவரை கருணையின் மறுவடிவமாக திகழச் செய்தது. 1820 May 12 இத்தாலியில் உள்ள ஃப்ளோரன்ஸ் என்னும் இடத்தில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தார் வில்லியம் நைட்டிங்கேல். இவர் பிறந்த இடத்தை கருத்தில் கொண்டு இவரது தந்தை இவருக்கு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் என பெயரிட்டார். அவர் சிறு வயது முதலே தாதிப்பணியில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். 1837 ஏற்பட்ட இந்த உணர்வு அவரது வாழ்நாள் முழுவதும் நீடித்தது. தாயாரின் எதிர்ப்பிற்கு மத்தியில் தாதியர் பணியில் ஈடுபட வேண்டும் என்று தன் முடிவை 1845 வெளியிட்டார் ஃப்ளோரன்ஸ். ஃப்ளோரன்ஸ் வறியவர்கள் மீதும் இயலாதவர்கள் மீதும் அதிக அக்கறை கொண்டிருந்தார். ஆதரவற்றோர் இல்லங்களில் மருத்துவ வசதியை மேம்படுத்த கடுமையாக போராடினார் ஃப்ளோரன்ஸ். 1846 ஜெர்மனி பயணத்தின் போது கண்ட கெய்சர்வர்த் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் கவனிப்பும் மருத்துவ சேவையும் இவரை மிகவும் கவர்ந்தன. தாதியர் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் பொருட்டு திருமணம் செய்து கொள்ள மறுத்தார். ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே 1854 முதல் 1856 நடைபெற்ற கிரிமியன் போரில் தனது மருத்துவ பங்களிப்பின் மூலம் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் புகழ்பெற்றவரானார். போரில் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ சேவை புரிவதுடன் தொற்றுநோய் பாதிப்பை தடுக்கும் பணியையும் தன் தாதியர் குழுவுடன் இணைந்து மேற்கொண்டிருந்தார். போரிலிருந்து நாடு திரும்பிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மக்களால் ஒரு சாதனை பெண்மணியாக வரவேற்கப்பட்டார். விக்டோரியா அரசுக்கு அடுத்தபடியாக பிபிசியால் அதிகம் அறியப்பட்ட பெண்ணாக இருந்தார். துருக்கியில் இருந்தபோது 1855 இவரது பணியினை கௌரவிக்கும் பொருட்டு தாதியர் பயிற்சிக்காக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் நிதியம் நிறுவப்பட்டது. நன்கொடைகள் குவிந்தன. 1860 புனித தோமையர் மருத்துவமனையில் நைட்டிங்கேல் தாதியர் பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஒரு பகுதியாக நைட்டிங்கேல் தாதியர் பயிற்சி பள்ளி செயல்படுகிறது. 1869 எலிசபெத் என்பவருடன் இணைந்து பெண்களுக்கான மருத்துவ கல்லூரி ஒன்றினை தோற்றுவித்தார். 1882 நைட்டிங்கேல் தாதியர் உலகளவில் பரவலாக சேவை புரிந்தனர். நைட்டிங்கேல் 1883 விக்டோரியா அரசிடமிருந்து செஞ்சிலுவை விருது பெற்றார். 1907 ஆர்டர் ஆஃப் மெரிட் எனும் விருது பெற்ற முதல் பெண் அவர். இத்தகைய சிறப்பினையுடைய நைட்டிங்கேல் குரோனிக் ஃபட்டிக் சின்ட்ரோம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு 1910
ஆகஸ்ட் 13 தனது 90 வயதில் மரணமடைந்ததாக கருதப்படுகிறார். இவரது சேவைகளை கருத்தில் கொண்டு உலக தாதியர் தினம் இவரது பிறந்த நாளன்று கொண்டாடப்படுகிறது. ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பெயரினை கொண்ட பல தாதியியல் நிறுவனங்கள் மற்றும் கனடாவில் உள்ள நைட்டிங்கேல் ஆராய்ச்சி மையம் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு இருந்ததாக அறியப்படும் குரோனிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் பற்றி ஆராய்கிறது. தனது வாழ்வில் பல்வேறு இன்னல்களை கடந்து தன் வாழ்நாள் முழுவதையும் தாதிய சேவைக்கு அர்ப்பணித்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மக்கள் மனதில் கருணையின் சிகரமாகவே அறியப்படுகிறார். அலன் கெல்லர்: பார்க்க இயலாது, பேச இயலாது, பிறர் கூறுவதை கேட்க இயலாது, இருப்பினும் தன் எழுத்துக்களால் உலகத்தையே தன்னை உற்றுநோக்க செய்தார் அப்பெண். ஹெலன் கெல்லர் 1880 June 27 அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் துஸ்கும்பியாவில் பிறந்தார். பிறந்து 19 மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் காரணமாக கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தார். 1887 ஹெலன் கெல்லரின் பெற்றோர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லை சந்தித்தனர். அலெக்சாண்டர் ஹெலன் கெல்லரை பார்வையற்றோருக்கான ஃபெர்கின்ஸ் பள்ளிக்கு அனுப்பினார். மேலும் அவர் ஆனி சிலிவன் என்னும் ஆசிரியரை ஹெலனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்த 49 ஆண்டுகளை ஹெலனும் சலிவனும் ஒன்றாகவே கழித்தனர். பிறர் பேசும்போது அவர்களின் உதட்டசைவினை வைத்து பேசுவதை புரிந்து கொள்ளும் கலையை செலிவன் ஹெலனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு உணர்ந்து கற்றார் ஹெலன். பிறகு சிறிது சிறிதாக எழுத கற்றுக்கொண்ட ஹெலன் கண் பார்வையற்றோருக்கான பிரெய்லி எழுத்து முறையை கற்றுக்கொண்டார். எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை ஹெலனுக்கு இயல்பாகவே இருந்தது. 10 நிரம்புவதற்கு முன்பே ஹெலன் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், லத்தீன் மற்றும் கிரேக்கம் ஆகிய மொழிகளை பிரெய்லி முறையில் கற்றுத்தேர்ந்தார். 1904 ஹெலன் செலிவனுடன் நியூயார்க் சென்று அங்குள்ள காது கேளாதோருக்கான ரைட் ஹியூமன்ஸ் பள்ளியில் சேர்ந்தார். அங்கு ஹெலனுக்கு சாரா ஃபுல்லர் என்னும் ஆசிரியர் பேச கற்றுக் கொடுத்தார். பல ஆண்டுகள் பயிற்சி செய்தும் ஹெலனால் தெளிவாக பேச இயலவில்லை. இருப்பினும் மனம் தளராத ஹெலன் மகளிருக்கான கேம்பிரிட்ஜ் பள்ளியில் இணைந்தார். தனியாக பாடங்களை கற்றுக்கொண்ட ஹெலன் 1900 மிகுந்த தயக்கத்துடன் ராட்க்ளிஃப் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கொள்ளப்பட்டார். தொய்வின்றி உழைத்த ஹெலன் 1904 தனது 24 வயதில் இளங்கலை பட்டம் பெற்றார். கண் பார்வையற்று காது கேளாமல் ஒரு பெண் பட்டம் பெற்றது அதுவே முதல் முறையாகும். ஹெலன் சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார். ஆஸ்திரிய தத்துவவியலாளரான வில்லம் ஜெருசலம் என்பவர் ஹெலனின் எழுத்தாற்றலை வெளிக்கொணர பெரிதும் உதவினார். தனது கல்லூரி நாட்களிலேயே 1903 தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்னும் தனது சுயசரிதையை வெளியிட்டார் ஹெலன். தன் வாழ்நாளில் மொத்தம் 12 நூல்களை எழுதியுள்ளார் ஹெலன். தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்னும் அவரது சுயசரிதையை மராத்தி உட்பட உலகின் 50 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஹெலனின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தன்னம்பிக்கை, ஒரு கட்டுரை, நான் வாழும் உலகம், கர்சுவரின் கீதம், இருளிலிருந்து, என் மதம், மாலை காலத்து அமைதி, ஸ்காட்லாந்தில் ஹெலன் கெல்லர், ஹெலன் கெல்லரின் சஞ்சிகை, நம்பிக்கை கொள்வோம் மற்றும் ஆனி செலிவன் மேசி என் ஆசிரியர் போன்றவை அவரின் படைப்புகளாகும். இது தவிர காது கேளாமை, பார்வையின்மை, சமூகவியல், சமூகம் சார்ந்த பிரச்சினைகள், பெண்ணுரிமை போன்ற தொடர்பாக பல கட்டுரைகளையும் மாதாந்திர மற்றும் வருடாந்திர பத்திரிகைகளில் தொடர்ந்து எழுதிய வண்ணம் இருந்தார். உழைப்பாளர் உரிமைகளையும் சோசலிச தத்துவங்களையும் குறித்து பல்வேறு கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதினார் ஹெலன். தன் பெயரிலேயே பார்வையற்றோர் மற்றும் காது கேளாதோருக்காக இலாப நோக்கமற்ற அமைப்பை தோற்றுவித்தார். 39 நாடுகளுக்கு சென்று திரட்டிய நிதித்தொகை 1.5 கோடியை பார்வையற்றோர் பள்ளிக்கு நிதியாக வழங்கினார். பார்வையற்றோருக்கான நூலகத்தை உருவாக்கினார். இவர் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு வழக்குரைஞராகவும் திகழ்ந்து அவர்களது உரிமைகளுக்காக போராடினார். 1915 ஜார்ஜ் கெஸ்லர் என்பவருடன் இணைந்து ஹெலன் ஹெலன் கெல்லர் சர்வதேச அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது.
இது காது கேளாதோர் மற்றும் கண் பார்வையற்றோருக்கு உதவுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. 1920 அமெரிக்க உள்நாட்டு உரிமைகளுக்கான ஒன்றியம் ஒன்றினை தொடங்கினார் ஹெலன். 1965 நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நாட்டின் சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹெலன் 1961 பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு 1968 ஜூன் 1 தூக்கத்திலேயே உயிரிழந்தார். 1999 இருபதாம் நூற்றாண்டின் மிக சிறந்த பெண்ணாக அறியப்பட்டார் ஹெலன். 2003 அலபாமா மாகாணத்தின் சிறப்புமிக்க குடிமகளாக அறியப்பட்டார். 2009 அக்டோபர் 7 அலபாமாவில் இவரின் வெண்கலச் சிலை நிறுவப்பட்டது. தன் வாழ்நாளில் பல்வேறு தடைகளையும் நிராகரிப்புகளையும் தாண்டி சாதாரண மனிதருக்குத்தான் எந்த விதத்திலும் இழைத்தவள் அல்ல என்பதை தன் தன்னம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் நிரூபித்து காட்டிய ஹெலன் கெல்லர் சரித்திரத்தில் தன்னம்பிக்கையின் ஊற்றாகவே கருதப்படுகிறார்.